வணக்கம் மக்களே, நம்ம பாயை பற்றின சூப்பரான ரெசிபிங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி எக்கில் லாலிபாப் செய்து கொடுத்தாருங்க. செம்ம டேஸ்ட்டில் இருந்தது, நாக்கில் அப்படியே சுவை தாண்டவானுச்சு. இந்த சுவை உங்களுக்கு வேணுமானா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன மசாலா போட்டோம் எப்படி செய்யறது தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி சூடாயிச்சா பாய்? சூடாயிச்சு தம்பி. அப்போ முட்டை ஒன்று இறங்கிடலாமா? ஆமாம், இறங்கிடலாம். ஓகே பாய். தண்ணியில முட்டை இறங்கி ஆயிடுச்சு பாய். ஆமா, ஓகே தம்பி. ஒரு 20 நிமிஷம். சரி தம்பி, நல்லா வேகட்டும். ஆமா கரெக்ட். அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு பாத்துக்கலாம். ஆ சரி தம்பி. இஞ்சி வந்து ரொம்ப பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். பாரு மக்களே, நம்ம பாய் பார்த்தீங்கன்னா முட்டையில் லாலிபாப் போட்டு தர போகிறாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்காரு. முட்டை நல்லா வேக வச்சுட்டுன்னு வந்தாச்சு. அது தோல் உரிச்சிட்டு நல்லா நம்ம பொடியை நறுக்கி எடுக்க போகிறோம். பாய் சொல்லுங்கள் தம்பி. நறுக்கி எடுத்துலாமா? ஓகே தான். ஓகே பாய். இது போல முட்டை நல்லா பொடிசா சீவி எடுத்துக்கலாம். மாஸ்டர் சொல்லு தம்பி. நம்ம எத்தனை முட்டை எடுத்துருக்கோம்? 20 முட்டை எடுத்துருக்கோம். 20 முட்டை. ஆமா. ஓகே மாஸ்டர். இதுல எக் லாலிபாப் செய்து தர போறீங்க. ஆமா மாஸ்டர். தம்பி முட்டை நல்லா பொடியா சீவிட்டோம். சரி, இது மசாலா போட்டலாமா? போட்டுடலாம். அடுத்து என்ன போடணும் மாஸ்டர்? அடுத்தது வெங்காயம் போடணும். வெங்காயம் போடணுங்களா? வெங்காயம் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின இஞ்சி 100 கிராம் சேர்த்துக்கலாம். 6 பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருமிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரும் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது நல்லா பேசணும், உருண்டை பொச்சு வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டை. உருண்டை ஓகே மேம், பிடிங்க, மிக்ஸ் பண்ணுங்க. பிரெட் அரைச்சி எடுத்துலாம். முட்டை நல்லா உடைச்சி எடுத்துக்கலாங்க. உடைச்ச முட்டையில் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே எடுத்து பிரெட் கிரம்ஸில் அடிப்பட்டு எடுக்க போகிறோம். இது போல் எல்லா பாலுமே ரெடி பண்ணிடலாங்க. எக் லாலிபாப் பொரிச்சு எடுக்க கடையை வச்சுக்கலாம். வச்சிடலாம் தம்பி. என்ன சேர்த்துக்கலாம் மாஸ்டர்? போடலாமா? போடு தம்பி, போடுங்க. மிதமான தீயில போட்டா தான் உள்ள நல்லா வேகும். பா, எக் பால் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு தம்பி. எக் லாலிபாப் ஒரு பொடி பிடிச்சிடலாம். தம்பி வந்துச்சுங்களா? வந்துச்சு தம்பி. எடுத்து போடுங்க மாஸ்டர். பாய் சூப்பரான எக் லாலிபாப் ரெடி, சாப்பிட்டு பார்த்துடலாமா? சரி தம்பி. சூப்பரான லாலிபாப் சாஸ். பாய் மழைக்கு அதுவும் சூடான எக் லாலிபாப் செய்து கொடுத்துருக்காருங்க, சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடாக சூப்பராக செய்து கொடுத்துருக்கீங்க, செம்ம டேஸ்ட் பாய். ஓகே தம்பி. எப்படி பாய் இருக்குது? சூடாக சூப்பராக இல்லை? ஆ மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் கிட்ட நாங்கள் லாலிபாப் கேட்டிருந்தோம். சிக்கனை வச்சு பண்ணுறத விட நான் உங்களுக்கு புதுசாக பண்ணி தரேன்னு எக் வச்சு எக் லாலிபாப் வேறு லெவல் டேஸ்ட்டில் பக்கவக்கே இறக்கி கொடுத்துருக்காரு.
பாருங்க குச்சி மட்டும் தான் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சு வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது, வேற லெவல் டேஸ்ட்ல பக்காவா இருந்தது. இதே போல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல எப்படி இருந்தது மட்டும் சொல்லுங்க. மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜா ஃபாலோ பண்ணுங்க. பாய்.